கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள், இதுவரை அந்த குடும்பங்களில பட்டதாரியாக இல்லாத குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள், 2,50,000 ரூபாய் வருமானத்து கீழ் உள்ள குடும்பங்கள், தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் எல்லாம் மிக குறைந்த சதவீதம் தான் இந்த போட்டியிலே அவர்களால் நுழையக்கூட முடியுகின்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரிவினர் பெரும்பகுதி ஏழை எளிய மக்கள் தான், இந்த குறைந்த வருவாயோடு வாழக்கூடிய மக்கள் தான் நம்ம மக்கள் தொகையில அதிகம். அவர்கள் வந்து இந்த இடங்கள்லாம் எப்படி பெற முடியுது என்பதை இன்னைக்கு மக்களுக்கு ஒரு ஜனநாயக பிரச்சனையாக மாற்ற வேண்டிய அவசியம். பலன்களை அனுபவிக்க முடியாதவர்களாக, அதை தொட்டு பார்க்க முடியாதவர்களாக நம்முடைய பெரும்பான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு ஆயுதமாக இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த 31% இடம்தான் உண்மையிலே இந்த சமூகத்தினுடைய நிலைமையை சுட்டிக்காட்டக்கூடிய விவகாரமாக இருக்கு. நாம் இதை அகிலேந்திய அளவில கூட நாம் ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு பலமான ஆயுதமாக பயன்படுத்த முடியும். எப்படி சாதி இந்த சமூகத்தில ஒரு வர்க்க அலுவலகமாக பயன்படுகிறது, ஒரு சமூக நீதியை இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, அநீதி இழைப்பதற்காக இன்றைக்கு ஒரு சீரழித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இதற்கு கூட நமக்கு இன்றைக்கு இது போன்ற இந்த அறிக்கை போன்ற ஒரு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை தமிழ்நாட்டினுடைய சமூக நிலைமையை வெளிப்படுத்தி காட்டக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கை அனைத்து துறையிலும் தேவைப்படுகிறது. நீட் தேர்வை ஏகே ராஜன் கமிட்டியை மையமிட்டு இளந்தமிழகம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் செந்தில் அவர்களை, உரையாற்றியிருக்கின்ற தோழர் சதீஷ் அவர்களை, எனக்கு பிறகு உரையாற்றவிருக்கின்ற தோழர் பேராசிரியர் சிவகுமார் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். இந்த நீட் தேர்வு குறித்து, அந்த குறிப்பாக ஏகே ராஜன் அறிக்கை குறித்து தமிழகத்தில் இன்றைக்கு பரவலாக விவாதம் தொடங்கி, இதை வந்து ஒரு ஆயுதமாக, இந்த அறிக்கையை ஒரு ஆயுதமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இதை மாற்றி எடுத்து செல்ல வேண்டும் என நோக்கோடு நம்முடைய அரசியல் ஆற்றல்கள், ஜனநாயக சக்திகள் பல்வேறு வகையிலே பல்வேறு நிகழ்வுகள் வழியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வும் முக்கியமானது. குறிப்பாக இந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு இந்த அநீதியான இந்த நீட் தேர்வு குறித்து புள்ளி விவரங்களோடு, குறிப்பாக அதாவது தமிழக அரசினுடைய ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களோடு இந்த வந்து இந்த எப்படி அநீதி எவ்வாறு இழைக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியதன் வாயிலாக நாம் பேசி கொண்டிருக்கின்ற கருத்துக்களை, சமூக நீதி சமத்துவத்துக்கான கருத்துக்களை ஆதாரபூர்வமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையிலும் கூட இன்றைக்கு இந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்ததற்கு பிறகும் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை, இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் கோரிக்கையை முன்னெடுத்து வந்திருக்கிற புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் பலர் இந்த அறிக்கையை கடுமையாக விமர்சித்து, இது ஒரு பிரிவினைவாதத்துக்கான அறிக்கை, தமிழ்நாட்டினுடைய திராவிட நாட்டு கோரிக்கையை மீண்டும் எழுப்புவதற்கான அறிக்கை எனலாம் மிக மோசமாக கடுமையாக சாடியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த அறிக்கையை மையமிட்டு, உண்மையிலே அந்த அறிக்கையில இங்க தமிழ்நாட்டினுடைய கடந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட சமூக நீதி, அதன் ஊடாக நடந்திருக்கின்ற சமத்துவத்துக்கான முயற்சிகள் எவ்வாறெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாம் உறுதிப்படுத்துவதோடு, இன்னும் என்ன சிக்கல்கள்லாம் நாம் கடந்த 60-70 ஆண்டு காலமாக இந்த சமூக நீதி கொள்கையை அனுசரித்து கொண்டிருக்கின்ற போதிலும் கூட இன்னும் பெரும்பான்மையான மக்கள், குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதியிலும் 90% மேல் இன்னும் பலன் பெறாதவர்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் சமூக நீதி அமுல்படுத்திய பிறகும் கூட மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் நம்முடைய மக்கள் கிராமப்புறங்களில், குறைந்த வருவாய் பிரிவினர் மத்தியில, அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களாக, தமிழ் வழியில படிக்கின்ற மாணவர்களாக அவர்கள்
மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீட் தேர்வுக்கு முந்தைய நிலையம் கூட இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதைத்தான் எனக்கு முன்பு பேசிய தோழர் சதீஷ் அவர்கள் பல்வேறு புள்ளி விவரங்களாக அதை சுட்டிக்காட்டி சென்றார். இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு செந்தில் தோழர் செந்திலோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது தோழர் கல்யாணி அவர்கள் இந்த அறிக்கைக்கு முன்பாக அதிமுக அரசால் தமிழகத்தில் MBBS மருத்துவ சேர்க்கையில் அரசு பல்லுவி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் நீதிபதி கலையரசன் தலைமையில் அமைக்கப்பட்ட அதிமுக அரசால் அமைக்கப்பட்ட அறிக்கை மிக முக்கியமானது என்பதும் மிக முக்கியமானது. அந்த அறிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என தோழர் கல்யாணி அவர்கள் செந்திலிடம் சொன்னதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கையும் கூட நான் பார்த்தேன். அந்த அறிக்கையினுடைய ஏறக்குறைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஏ கே ராஜன் கமிட்டி கூட பல விஷயங்கள் அமைந்துள்ளது. அந்த அறிக்கையை கூட இந்த 7.5% இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான நியாயப்படுத்துவதற்கு இந்த புள்ளி விவரங்களை ஏறக்குறைய ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கையில் உள்ள அதே புள்ளி விவரங்களை அவர்களும் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வரை பலரும் இன்றைக்கு நீட் தேர்வை ஏ கே ராஜன் கமிட்டிக்கு பிறகு விவாதத்துக்குள்ளாக்குவது போல இன்றைக்கு வந்து அதை ஒரு அரசியல் மேடையில பேசுவது போல தமிழகம் குறித்தோ இல்ல தமிழ்நாட்டு மக்கள் குறித்தோ அல்லது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மக்கள் குறித்தோ எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு அகிலிந்திய இந்த சக்திகளோடு அல்லது ஒரு பிற்போக்கு பார்ப்பனிய சக்திகளோடு ஒத்தோடி செல்வதற்காக இந்த அறிக்கையை மறுத்து பேசுகிறார்கள், விமர்சித்து பேசுகிறார்கள். கலையரசன் அறிக்கையை பற்றி அவர்கள் என்ன நிலைப்பாடு அப்பொழுது எடுத்தார்கள், அதை பற்றி எந்த வாதமும் கூட அவர்கள் செய்ததாக கடந்த காலத்தில் தெரியவில்லை. அந்த கலையரசன் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கான ஒரு அடிப்படையை கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு தான் அந்த கமிஷனை அமைச்சிருக்கிறாங்க. ஆர்டிகல் 41 அரசமைப்பு சட்ட 41 பிரிவின்படி அவர்கள் அந்த கல்வியிலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களை முன்னேற்றுவதற்காக நாம் வந்து இடஒதுக்கீடு போன்ற முறைகளை கடைபிடிக்க வேணும், அவங்கள வந்து வீக்கர் செக்ஷனை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கில் இந்த குழு அமைத்ததாக அந்த அறிக்கையினுடைய அந்த குழு அமைத்ததற்கான அடி ஒரு அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி பேசும்பொழுது அது சொல்லுது. ஆக அப்பொழுதே இன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வு பற்றி அதனுடைய அநீதியான பாகுபாடு பற்றி அவர்கள் ஒரு குழு அமைத்து தான் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதை ஒட்டி தான் 7.5% வந்து கடந்த அதிமுக அரசு இந்த கிராமப்புற அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கு. ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்றைக்கு இந்த அறிக்கை வந்த பிறகு இந்த பிற்போக்கு சக்திகள் இன்றைக்கு அந்த நீட் தேர்வு முறையை முன்பு சதீஷ் பேசியது போல அந்த மெரிட் என்கின்ற ஒரு ஒரு பார்ப்பனிய அணுகுமுறை அல்லது வந்து ஒரு முதலாளிய அணுகுமுறையை சமூக ரீதியான ஒரு பாகுபாட்டு அணுகுமுறையை கல்வியில் திணிப்பதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப அதை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் நம்ம இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இதை வந்து வலுவா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கை என்பது ஒரு சாம்பிள் சர்வே, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஜாதிகளுடைய அதில் குறிப்பாக ஜாதிகள் வர்க்கங்கள் என்ன நிலைமையில இருக்கிறது, ஏழை எளிய மக்கள் எப்படி பின்தங்கிய நிலைமையில இருக்கிறார்கள், குறைந்த வருவாய் ஈட்டக்கூடிய மக்கள் பிரிவினர் பெரும்பகுதி ஏழை எளிய மக்கள் தான், அந்த குறைந்த வருவாயோடு வாழக்கூடிய மக்கள் தான் நம்ம மக்கள் தொகையில அதிகம், அவர்கள் வந்து இந்த இடங்கள்லாம் எப்படி பெற முடியுது என்பதை இன்னைக்கு மக்களுக்கு ஒரு ஜனநாயக பிரச்சனையாக மாற்ற வேண்டிய அவசியமா இருக்கு. அவங்க இதுவரைக்கும் வந்து ஒரு வீக்கர் செக்ஷனா ஒரு விளிம்பு நிலை பிரிவினராக இதுவரை அந்த அந்த பலன்களை அனுபவிக்க முடியாதவர்களாக, அதை தொட்டு பார்க்க முடியாதவர்களாக நம்முடைய பெரும்பான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கமிட்டியினுடைய அறிக்கை இன்னைக்கு இந்த
பரவலான மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு ஆயுதமாக இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமாக நமக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பா இந்த வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து 8000 மருத்துவ இடங்களுக்கு இந்த போட்டி நடக்க தேர்வு நடக்கிறது. அகில இந்திய அளவில் 80,000 இடங்களுக்கு மருத்துவ இடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுவதாக அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அகில இந்திய அளவிலும் கூட இந்த அறிக்கை இன்றைக்கு ஒரு அங்கே ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இந்த அறிக்கை வந்த பிறகு ஏற்கனவே அவர்கள் சிலர் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு உரத்த குரலில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கையோடு எப்படி பாகுபாடு நிலைநிறுத்தப்படுகிறது, இந்த நீட் தேர்வு எவ்வாறு அநீதியானது என்பதை ஒரு ஆதாரத்தோடு விளக்கி இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு விவரமாக பேசக்கூடிய ஒரு சூழல் அங்கும் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு டெல்லி ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கும் கூட இந்த அறிக்கை ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய அளவில் நாம் வந்து இன்றைக்கு எப்படி ஜாதி எப்படி ஒரு வர்க்கமாக இருக்கிறது, இந்த நீட் தேர்வுக்கு பிறகு அந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பார்கள், தமிழகத்தில் 69% இடங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படுகிறது, மீதி 31% இடங்கள் பொது போட்டியில் நிரப்பப்படுகிறது. அந்த பொது போட்டியில் நிரப்பப்படக்கூடிய இடங்களில் யார் வெற்றி பெறுகிறார்கள், இந்த போட்டியின் ஊடாக இந்த தேர்வின் ஊடாக யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற புள்ளிவரம் இந்த ஏகே ராஜன் குழுவினுடைய அறிக்கையில இருக்கிறது. அதுல ஒரு விவரம் இருக்கிறது, நீட் தேர்வுக்கு முன்பாக அந்த 31% இடங்களில் உயர்சாதியை சார்ந்த, அதாவது முற்பட்ட வகுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய உயர்சாதியை சேர்ந்தவர்கள் 8% பேர் தான் தமிழகத்துல இடம்பெற்று இருக்கிறார்கள், அதாவது மருத்துவ சேர்க்கையில. அதுல பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏறக்குறைய 67-68% நீட் தேர்வுக்கு முன்பாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 15-18 விழுக்காடு தேர்வு பெற்றிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள் 5% மாணவர்கள் நீட் தேர்வுக்கு முன்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். SCA என்று சொல்லக்கூடிய அருந்ததி இன மாணவர்கள் அவர்களும் கூட 0.78 என்கின்ற வகையில் 1% குறைவாக அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பழங்குடியின மாணவர்கள் அதே போல 0.something என்கின்ற வகையில் அவர்களும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வுக்கு பிறகு 2017-18 முதலாம் ஆண்டு நீட் தேர்வு அமலான பிறகு 8% இடம்பிடித்துக் கொண்டிருந்த முற்பட்ட வகுப்பு மாணவர்கள் 23% அந்த பொது போட்டியில ஒரே அடியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய ஒரு மேலாண்மையை நிறுவக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் ஏறக்குறைய 67-68% 53% முதலாவது ஆண்டு வீழ்ந்து போகிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 18 விழுக்காட்டிலிருந்து 13 விழுக்காடாக கீழே விழுந்து போகிறார்கள். பட்டியலின மாணவர்கள் 5% இருந்து 2% விழுந்து போகிறார்கள். அதே போலதான் SCA என்று சொல்லக்கூடிய அருந்ததி இன மாணவர்களும் பட்டியலின மாணவர்களும் 0%க்கு நெருக்கமாக சுத்தமாக அவர்கள் இடம் பிடிக்க முடியவில்லை என்ற சூழல் உருவாகி விடுகிறது. பிறகு 2020 வாக்கிலே அதை 2010 முதலாம் ஆண்டு அடுத்து 2020 கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலைமையை பார்த்தால் பிற்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு இணையாக பிற்பட்ட வகுப்பு மாணவர்கள் தான், அதிலும் சில சாதிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்களோடு போட்டி போட்டு ஏறக்குறைய 70-69% இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மிகவும் பிற்பட்ட மாணவர்கள் விழுந்த நிலையிலே இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட பட்டியலின மாணவர்கள் அதிலிருந்தும் இன்னும் பின்தங்கி 1% மாறிப்போயிருக்கிறார்கள். அருந்ததியின மாணவர்களும் பழங்குடியின மாணவர்களும் முற்றிலுமாக இடம் பிடிக்க முடியவில்லை என்கின்ற சூழல் இந்த நீட் தேர்வுக்கு பின்பாக நடந்துள்ளது. ஆக இந்த 31% இடம்தான் உண்மையிலே இந்த சமூகத்தினுடைய நிலைமையை சுட்டிக்காட்டக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. நாம் இதை அகில இந்திய அளவிலே கூட நாம்
ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு பலமான ஆயுதமாக பயன்படுத்த முடியும். எப்படி சாதி இந்த சமூகத்தில ஒரு வர்க்க அலுவலர்களாக பயன்படுகிறது. நாமும் கூட தமிழ்நாட்டு அரசியலும் கூட சாதி எப்படி ஒரு வர்க்க நிலைமையை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் இன்றைக்கு அதனுள்ள பல்வேறு புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வந்து முன்பு தோழர் சதியை சுட்டி காட்டியது போல ஒரு சாதியில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களில் பட்டியலின மாணவர்களில் அவர்கள் கூட குறிப்பிட்ட ஒரு தொகுப்பில் இருக்கின்ற இந்த பிற்பட்ட வகுப்பு மிகவும் பிற்பட்ட வகுப்பு பட்டியலின வகுப்பு இந்த தொகுப்பில் இருக்கின்ற ஜாதிகளில் கூட எந்த ஜாதிகள் இடம்பெற முடிகிறது, அந்த குறிப்பிட்ட ஜாதியிலும் கூட யார் அதிகமாக இடம்பெற முடிகிறது என்பது என்கின்ற விவரங்களும் கூட இதுல நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள் இதுவரை அந்த குடும்பங்களில் பட்டதாரியாக இல்லாத குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் 2,50,000 ரூபாய் வருமானத்து கீழ் உள்ள குடும்பங்கள் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் எல்லாம் மிக குறைந்த சதவீதம் தான் இந்த போட்டியிலே அவர்களால் நுழையக்கூட முடியிருக்கின்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதியிலும் ஒவ்வொரு தொகுப்பிலும் பெரும்பான்மையான மாணவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இவர்கள் தான் இந்த மிகவும் ஏழ்மை நிலையில முதல் பட்டதாரி உருவாகக்கூடிய நிலையில அல்லது கிராமப்புறத்தை சார்ந்த அல்லது கிராமப்புறத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதியை சார்ந்த அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இன்றைக்கும் 50% மேலானவர்களாக இருக்கிறார். இப்ப இந்த விவரம் கூட நமக்கு வந்து இன்றைக்கு மிக முக்கியமான விவரமாக இருக்கிறது. இதையும் கூட நாம் விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அப்பதான் இந்த தமிழ்நாட்டினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் சொன்ன ஒரு சாம்பிள் சர்வே இன்றைக்கு வந்து எல்லா துறைகளிலும் இது போன்ற ஒரு வெள்ளை அறிக்கை வெளிவர வேண்டிய அவசிய நிலைமை நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், ஏனென்றால் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கையாகவும் மக்களுக்கு ஒரு சீர்திருத்தத்தை ஒரு மாற்றத்தை அமுல்படுத்தக்கூடிய கொள்கையாகவும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தனித்தனி சாதியும் தனி இடஒதுக்கீடு கேட்டும் உள்ளிடஒதுக்கீடு கேட்டும் முன்னுரிமை கேட்டும் இன்றைக்கு போராடக்கூடிய கோரிக்கை வைக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக பிரதான அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சிகள் அந்த மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தி யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அல்லது வந்து அதிகாரத்தில் செல்வாக்கு அந்த நேரத்தில் செலுத்த முடியுமோ அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக இவர்கள் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுகிறார்கள். ஒரு சமூக நீதியை இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக அநீதி இழைப்பதற்காக இன்றைக்கு ஒரு சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதற்கு கூட நமக்கு இன்றைக்கு இது போன்ற இந்த அறிக்கை போன்ற ஒரு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை தமிழ்நாட்டினுடைய சமூக நிலைமையை வெளிப்படுத்தி காட்டக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கை அனைத்து துறையிலும் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த அறிக்கை ஏகராஜன் கமிட்டி அறிக்கை மருத்துவக் கல்லூரியில் சமூக நீதி விவகாரமாக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அனைத்து விவகாரங்களிலும் முன்வைத்து பேசக்கூடிய அறிக்கையாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு மக்களுடைய ஆயுதமாக இதை மாற்ற முடியும். யாரெல்லாம் இதை வந்து ஒரு இன்றைக்கு வந்து ஒரு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்துக் கொண்டு வேடம் பேசும் அரசியலில் இருந்து கொண்டு மக்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக கூட இந்த அறிக்கையை நாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த அறிக்கைக்கு இருக்கிறது. அந்த ஒரு மதிப்பீட்டு இந்த அறிக்கை கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு இந்த நீட் தேர்வை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கின்ற சக்திகள் இது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் இந்த நீட் தேர்வு அறிக்கை ஏகராஜன் கமிட்டி அறிக்கை வந்தவுடன் ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு என்ன பண்ண போறாங்களேன்னு தெரியல, எல்லாவற்றையும் நிராகரிக்கிறார்கள், தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வந்து பல கல்வி முறைகள் இருக்கின்ற ஒரு ஒரு நாட்டில் அரசு பள்ளி அரசு போர்டு இருக்கு, எய்டட் இருக்கு, மெட்ரிக் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, இது மாதிரி பல பள்ளி கல்வி அமைப்புகள் இருக்கின்ற சூழல்ல எப்படி ஒரு தேர்வு ஒரு பிளஸ் டூ மாணவர்களோட அரசு நடத்தக்கூடிய பிளஸ் டூ மாணவர்கள் சேர்க்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நாம வந்து எம்பிபிஎஸ் சீட்டை ஒதுக்க முடியும்
இதுக்கு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் தேவையில்லையான பாலகுருசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினார். ஏன்னா அவர்கள் ஒரு கல்வியாளர், இன்றைக்கு பல கல்வியாளர்கள் இன்றைக்கு வலதுசாரிகளை ஆதரிக்கக்கூடிய கல்வியாளர்களும் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அறிக்கைக்கு எதிராக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் என்ன லாபம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஏதோ விஞ்ஞானபூர்வமான இன்னைக்கு வந்து ஒரு இந்த பொது தேர்வுகளை எல்லாம் இந்த தமிழ்நாடு வந்து பாலா போன தமிழ்நாடு நிராகரிக்குது, எல்லாம் சமூக நீதி சமத்துவம் என்று பேசி எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில ஒரு இல்ல நடுத்தர வர்க்கத்து மத்தியில ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை படைத்தவர்களாலும் இந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். எதற்கு இத்தனை கல்வி அமைப்பு, இத்தனை போர்டு என்கின்ற கேள்வியை அவரால் கேட்க முடியவில்லை. இவ்வளவு எதற்கு இந்த பாகுபாடு, இத்தனை கல்வி அமைப்புகளை வைத்து ஐசிஎஸ்சியில படிச்சுட்டு இருக்கிறவன் இன்றைக்கு வந்து அந்த ஏகராஜன் கமிட்டி அறிக்கை சுட்டி காட்டியிருக்கு. அவரெல்லாம் 40 லட்சம் 30 லட்சம் வருமானம் பெறக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு யாரு சிபிஎஸ்சியில படிக்க முடியுங்கிறது கூட அந்த 2.5 லட்சம் வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏறக்குறைய 10 லட்சம் வருமானத்துக்கு மேல உள்ள குடும்பங்கள் தான் இன்றைக்கு சிபிஎஸ்சி வருடம் 10 லட்சம் வருமானத்துக்கு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம். ஏன்னா இன்றைக்கு வந்து இடபிள்யூஎஸ் இந்த நம்ம சமூக ஊடகங்கள்ல கிண்டல் அடிக்கப்படக்கூடிய அரிய வகை ஏழைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு 8 லட்சம் வந்து அந்த வருமான வரம்பு வச்சிருக்கிறாங்க. இவ 2.5 லட்சம் தான் நம்மளுடைய மக்கள் வருமான வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய நிலைதான் பெரும்பான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலை. அதை நோக்கி கல்வியாளர் பாலகுருசாமி அவர்களால் கேள்வி எழுப்ப முடியவில்லை. ஆனா இவங்க வந்து இந்த மெரிட்டு அல்லது வந்து அகில இந்திய நுழைவுத் தேர்வு, ஸ்டாண்டர்டைசேஷன் அதாவது தரத்தை உயர்த்துவது என பல கருத்தியல் நியாயங்களை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் கூட ஒரு வலுவான தாக்குதல் ஆயுதமாக இந்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்து, ஏன்னா இந்த ஜாதியும் வர்க்கம் நினைச்சாதான் இந்த அறிக்கையை கூட வலுவா கொண்டு போக முடியும். ஏன்னா வெறும் ஜாதியை மட்டும் பேசினால் இன்றைக்கு ஏற்கனவே இந்த சீர்திருத்தத்தை கூட, அதாவது இந்த சமூக நீதி ஜாதி அடிப்படையிலான சீர்திருத்தத்தை கூட அனுமதிக்க தயாராக இல்லாத அகில இந்திய தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த பார்ப்பனியா அல்லது அதற்கு ஆதரவாக இருக்கிற ஆளுவர்கள் கும்பல் இந்த சீர்திருத்தத்தை கூட அனுமதிக்கல. ஏன்னா இந்த சீர்திருத்தங்கிறது ஒரு மிக சிறிய இடங்கள்ல பயன்படக்கூடிய சீர்திருத்தம் தான். அரசு துறை என்பது 2-3% தான், மீதி 90% இடஒதுக்கீடு தொடாத தீண்டப்படாத இடங்கள் தான் 90% இடம். அதனால் வந்து இன்னைக்கு வந்து வசதி உள்ளவர்களும் வாய்ப்பு உள்ளவர்களும் சமூக ரீதியாக அந்தஸ்து உள்ளவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் 90% இடங்கள். ஏன்னா இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே அது வரல எந்த இடத்துலயும். ஆனால் அந்த 2-3% சீர்திருத்தங்களை கூட இந்த சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லாத இந்த பார்ப்பனிய அகில இந்திய ஒரு ஏக தேசிய ஆளுவர்க்கத்தோடு தான் இந்த சண்டையை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் இன்றைக்கு இந்த இவர்கள் வெறும் சாதியை மட்டும் வைத்து பேசுகிறார்கள். பாத்தீங்களா, பொது போட்டியில பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான் வந்து பெரும்பாலான இடத்தை பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து 70% இடத்தை பிடிக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு வந்து அந்த அதுல ஏறக்குறைய 100-க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த தொகுப்புல 100-க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. அதிகபட்சம் போனா 7-8-10 ஜாதிகளுக்குள்ளதான் அந்த இடங்களை கைப்பற்றுவாங்க. மீதி இருக்கின்ற பிற்பட்ட ஜாதியினுடைய தொகுப்புல இருக்கிற மற்ற ஜாதிகள்ல இருக்கிற மாணவர்கள் தான் அந்த இடத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. 70% மிக குறைவான இடத்தை தான் பெற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாகுபாடு என்பது அந்த அளவுக்கு வந்து வேறுபடுத்தப்பட்டதாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு லேயர்ல இருக்கு. அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு முற்பட்ட மாணவர்களோட அதிக இடத்தை பிடிக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு ஒரு தேர்வுடைய இது வந்தது, அந்த கட் ஆஃப் மார்க் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தலித் மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், எம்பிசி மாணவர்களோட அதிக கட் ஆஃப் மார்க்கை பெற்றுக்கிட்டாங்க. இன்னொரு இது விவரமா வந்துடுச்சு, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தமான இது. அதுல இடபிள்யூசி என்று சொல்லக்கூடிய உயர்சாதி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல மிகவும் பிற்பட்ட மாணவர்களோட அல்லது பட்டியலின மாணவர்களோட குறைவான மார்க்கை தான் அவங்க பெற்றுக்கிறாங்க. இதை வச்சு இந்த இடஒதுக்கீட்டையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்ப நமக்கு இந்த ஏகராஜன் கமிட்டி, நான் என்ன என்னுடைய இந்த கமிட்டியை படித்த பிறகு எனக்கு தோன்றிய கருத்துக்கள் என்னன்னா, கல்யாணி நீட் தேர்வை வந்து ஆதரிக்கணும் ஒரு முறை தொடக்கத்தில் நிலைப்பாடு எடுத்தார். அவர் என்ன அடிப்படையில் அதை எடுத்தாருன்னா,
அதுக்கு ஒரு வலுவான நியாயத்தை வச்சுதான் எடுத்தார் அவர். ஏதோ இந்த ஒரு முற்பட்டால் அந்த பார்ப்பனிய கும்பலோட அல்லது வந்து இந்த பிற்போக்கு சக்திகளோட ஸ்டாண்டர்டைசேஷன் மெரிட்டை வச்சு அவர் எடுக்கல. ஏற்கனவே இந்த பிளஸ் டூ அமைப்பு முறை, இந்த கல்வி அமைப்பு முறை வந்து இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த இதை வந்து அதுல வந்து என்ட்ரன்ஸ் எடுத்த பிறகு 2006 நுழைவுத் தேர்வு கலைஞர் ஆட்சியால் எடுத்து எடுக்கப்பட்ட பிறகு புதுசா ஒரு ஒரு கூட்டம் உருவாகுது. அது என்ன அப்படின்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ மட்டும் நடத்துறது, அதுலயும் பிளஸ் டூ மட்டும் நடத்துறது, அதுல வசதி படைத்து அது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சார்ந்த எல்லா ஜாதியில இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் சார்ந்த ஒரு கூட்டம் நாமக்கல் ராசிபுரம் அல்லது சில பகுதிகளில் எப்படி அது பிராய்லர் ஸ்கூல்னே நம்ம மார்க்கெட் சொல்லுவாங்க, அது போன்ற இந்த மாணவர்களையே தயார்படுத்தக்கூடிய பள்ளிகளை உருவாக்கி அவர்கள் இடத்தை கைப்பற்றி கொண்டிருந்தார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் அந்த இடத்த பிடிக்க முடியல அப்படின்னு அவருடைய தரிசனையாக இருந்தது. அதனாலதான் அதை நீட் தேர்வுனாச்சும் வந்துட்டு இது இந்த கும்பல ஒழிக்கிட்டு அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் அவருக்கும் பிறகு இந்த நீட் தேர்வும் அதை விட அநீதி என்பதை அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த பாகுபாட்டை ஒழிக்காது, இந்த பாகுபாட்டை இன்னும் மிக மோசமாக மாற்றும் என்பதை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு வந்து நீட் தேர்வை எதிர்த்தவர் இன்னைக்கு 11 வகுப்புக்கும் இன்னைக்கு வந்து பொது தேர்வு வைக்கணுங்கிற பல திருத்தங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதனாலதான் அந்த கடந்த கலையரசன் கமிட்டியினுடைய அறிக்கை முக்கியத்துவத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல அதாவது ஏதோ ஒரு ஒரு நீதியான ஒரு இடத்தை உருவாக்க அரசுக்கு போராடி சமூக நீதியை பேசக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள் முன்வைத்தாலும் அதையும் காலாவியாக்குவதற்கு கேலிக்குரியதாக மாற்றுவதற்கு இந்த ஆளு வர்க்கத்துல ஒரு பிரிவு இருந்துட்டு இருக்கு, ஒரு உயர்தட்டு வர்க்கத்துல ஒரு பிரிந்து பிரிவு இருந்திருக்கு. ஏன்னா 2006 நுழைவுத் தேர்வு எடுத்த பிறகு இந்த பள்ளிகள்லாம் உருவாயிருச்சு. இந்த பிளஸ் டூ பாடத்திட்டத்தை மட்டும் நடத்தி அவர்களை வந்து ஒரு பிராய்லர் கோழியை போல தயாரித்து இந்த MBBS சீட்டை கைப்பற்றுவார். அதுலேயும் பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஜாதியிலிருந்தும் மிகவும் பின்தேங்கிய மக்கள் தான், கிராமப்புற மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆக இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இதை வந்து சுட்டிக்காட்டிதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து பிற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆக இந்த அறிக்கை ஜாதியும் ஜாதி எப்படி ஒரு வர்க்கமா இருக்கிறது என்பதை இந்த பார்ப்பனிய சக்திகளுக்கும் இந்த முற்பட்ட வகுப்பு என்று சொல்லக்கூடிய அல்லது இன்றைக்கு வந்து வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ சமூக நீதின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஊழல் பண்ணுவதற்காக கொள்ளையடிக்கிறதுக்காக அல்லது வந்து ஏதோ பார்ப்பனர்ல வந்து விரட்டுவதற்காக ஏதோ ஒரு கொள்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கு இந்த அறிக்கையை வந்து ஒரு வலுவான ஆயுதமாக மாற்ற முடியும் இல்லை. எப்படி வந்து ஜாதி எப்படி ஒரு வர்க்கமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அநீதியை நாம் எடுத்து சொல்வதற்கான ஒரு ஆயுதமாக நாம் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளும் இன்னைக்கு உருவாகி இருக்கின்ற வர்க்கங்கள் அவர்கள் இந்த மெடில் நடுத்தர வர்க்கமா மாறின பிறகு அம்பேத்கரே சொன்னது போல பெரியாரும் சொன்னது போல இவர்கள் வந்து பார்ப்பனியத்தோட கைகோர்த்து கொள்வதும் அவர்கள் அந்த பார்ப்பனிய தன்மைக்குள் மாறுவது என்பதை நான் பார்த்துட்டு இருக்கேன். பல ஜாதிகள் அப்படி கோரிக்கை வைப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஆக இவர்கள் வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயே இப்படி வர்க்கங்கள், அதாவது சில ஜாதிகள் இன்னும் திட்டவட்டமாக வர்க்கங்கள் கிடையாது ஒடுக்கப்பட்ட ஜாதிகள்ல, ஆனால் மற்ற ஜாதிகளில் எப்படி வர்க்கங்கள் உருவாயிருக்குது அவர்கள் இடத்தை எப்படி கைப்பற்றுகிறார்கள் என்பதையும் இந்த அறிக்கை வெளிப்படையாக சுட்டிக்காட்டு. அது ஒரு இங்க இருக்கின்ற பார்ப்பனிய ஜாதிய தன்மையோடு அது இணைந்துதான் இருக்கு. ஆக இந்த இரண்டையும் நாம் ஒரு இணைத்து ஒரு வலுவான ஒரு சமூக நீதியை ஒரு சமத்துவம், சமூக நீதி என்பதே ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம் தான், ஒரு மேட்டை வெட்டி பள்ளத்தை நிரப்புறதுதான். இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்களே பயன்படுத்தி கொண்டு இல்லாம யார் பயன்பெறலையோ யார் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சமத்துவத்தை எடுத்துக்கிட்டு வருவதற்கான ஒரு நீதி தான் சமூக நீதி. அந்த வகையில் இன்னும் கூட தமிழ் சமூகத்துக்கான ஒரு சமூக நீதியை ஒரு விரிவான வகையில வடிவமைக்க முடியும். இன்றைக்கு வந்து பல கட்சிகள், இன்றைக்கு சாதிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை இடஒதுக்கீடு தாங்கள் ஏதோ ஜாம்பவான்கள் போல உழைக்கும் மக்களை மோத விடுக்க, மக்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை மோத விடக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான இடையிலான மோதலை ஜாதிகளுக்கு இடையிலான மோதலை தூண்ட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தனி இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை உள்ள முன்னுரிமை என்ற வாயிலாக. ஆனால் நாம் இந்த அறிக்கையை ஒரு உண்மையிலே ஜனநாயகபூர்வமாக வெளிக்கொண்டு வந்தால், அதாவது ஒரு அதை ஒரு இன்டர்பிரேஷன், அதாவது ஒரு விவரங்கள் மட்டும் போதுமானதில்லை, ஏன்னா ஒரு விவரத்தை வச்சு அண்ணாமலையும் பேச முடியும், கிருஷ்ணசாமியும் பேச முடியும், நம்மளும் பேச முடியும், அல்லது சமூக நீதியை வெறும் பிற்பட்டோர் நலன்லேருந்து பேசக்கூடிய ஜாதி நலன்லேருந்து பேசக்கூடிய அவர்களும் பேச முடியும். ஆனால் நாம் எந்த அடிப்படையில் இதை வந்து எடுத்துட்டு வர வேண்டியிருக்குன்னா பார்ப்பனிய ஜாதிய மேலாதிக்கத்துக்கு எதிராகவும் அதுக்குள்ள இன்னைக்கு உருவாகியிருக்கிற வர்க்க சக்தியில் இது எப்படி வந்து அதே குணாம்சத்தோடு இதை பயன்படுத்திக்கிறாங்க என்பதையும் இணைத்து
சமூக நீதியை எப்படி 7.5% ஒரு ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கிடையாது. அது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் என்கின்ற ஒரு வர்க்க பொருளாதார இடஒதுக்கீடு. அதே போல அந்த 2.5 லட்சம் என்கின்ற அந்த வருமானம் பற்றி குறிப்பிடும் போது ஜாதி அடிப்படையிலானது கிடையாது, அது ஒரு பொருளாதார வர்க்க நிலைமைகளை சுட்டிக்காட்டுவதுதான். அப்ப இது இரண்டையும் இணைக்கும் பொழுது இது இன்னும் இந்த வலுவானதாக இதை மாற்ற முடியும். இதை வந்து ஒரு வலுவான ஒரு ஒரு கருத்தியலாக மாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பேசு இந்த கொள்கைகள் பேசக்கூடிய, அதாவது மெரிட்னு பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகளுக்கு அவளுக்கு ஒரு பின்னாடி ஒரு கருத்தியல் ஒரு பிலாசபி இருக்குது, கோட்பாடு இருக்கு. அவங்க வந்து இருக்கிறத நியாயப்படுத்தணும் என்பதற்காக பேசுகிறார்கள். ஆனா அதே போல வந்து இன்னைக்கு வந்து உலக சந்தையில போட்டி போடுவதற்காக அல்லது ஒரு உயர்கல்வி துறையை, ஏன்னா உயர்கல்வி துறையை உருவாக்க நாம எதிராக இல்லை, ஏன்னா உயர்கல்வி நாமளும் தான் அதெல்லாம் போட்டி போடணும் சொல்றோம். உயர்கல்வி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை உருவாக்குறதுக்கு நம்ம தடையா இல்லை. ஆனால் அதை எது யாருக்கு எதிராக மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கோட்பாட்டை வைத்து உழைக்கின்ற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, மிகவும் பிற்பட்ட ஜாதியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த கோட்பாட்டை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு இங்க இருக்கின்ற சக்திகளே வழிநாடுகளாக அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல தான் இந்த ஜாதியும் வர்க்கமும் இணைந்திருக்கின்ற ஒரு நிலைமை, ஒரு சமூக நிதியை இன்னும் விரிவாக பேசக்கூடியதற்கான வாய்ப்பை இந்த அறிக்கை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பா சீனாவை தான் இன்னைக்கு வந்து உலக சந்தையில இந்த கல்வி அமைப்புல அல்லது அமெரிக்காவுக்கு யாரு எல்லாம் ஒரு மாதிரியாக நினைக்கக்கூடிய மாடலாக நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு போட்டியாக சவால் விடக்கூடிய சைனா, இப்போ அந்த இடத்துல கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த சில வாரங்களாக ரெகுலேட்டரி கிராக் டவுன் என்பதை ஒன்றை வந்து ஒரு இது நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா கல்வித்துறையில வந்து புற்றீசல் போல இந்த வணிக மயம் உருவாகி அந்த குழந்தைகளோட மனநலனை பாதிக்கிறது அல்லது கல்வி சூழலை பாதிக்கிறது என்கின்ற ஒரு நிலைமை உருவாகிருக்கின்றது. அந்த அரசு வந்து இந்த கல்வியில வணிகமயத்தை அல்லது பெரும் மூலதனத்தை சுருட்டக்கூடிய அந்த கும்பலுக்கு ஏற ஒரு பெரும் தாக்கல அந்த அரசே நடத்திட்டு இருக்கு. ஆனா அவர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுல முன்னிலையில் இருக்காங்க. இப்ப இங்க வந்து இந்த நீட் என்பதும் கூட இவர்கள் சொல்வது மாதிரி ஒரு பெரும் வணிக ஒரு கொள்ளை நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக தான் மாறி இருக்கு. உச்ச நீதிமன்றம் சொல்லியது போல தனியார் வணிக கொள்ளைக்கு எதிரானதாக இந்த நீட் தேர்வு இல்லை. அதே சொல்லப்போ இவங்க சொன்ன இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அல்லது அந்த மெரிட் என்பதற்கு உகந்ததாகவும் அது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காரணங்களும் எடுத்துக்கொண்டு நான் முன்பே பேசிய ஜாதியும் வர்க்கமும் இணைந்திருக்கின்ற இந்த அறிக்கையினுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை ஒரு வலுவான ஆயுதமாக மக்கள் மத்தியில் வெகு மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை ஆயுதமாக எடுத்து செல்வோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு துறைகளும் ஒரு முதன்மையாக வளர்ந்து வருகிறது, குறிப்பாக கல்வி சுகாதாரம். அதில் ஒரு கல்வியில மட்டும் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மக்கள் நலன் அடிப்படையில் ஒரு குழு வலுவாக செயல்பட்டால், ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானத்துல பெரும்பகுதி கல்விக்காக செலவிடாது. கூலி விவசாயினுடைய குடும்பத்துல, கூலி தொழிலாளியின் குடும்பத்துல கூட பெரும் வருமானம் கல்விக்காக செலவிடப்படுது. அதற்கு மிக முக்கிய காரணமாக தனியாரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன், இந்த ஒரு இவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த மெரிட் மோகம், இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இந்த போட்டித் தேர்வுகளாக இருந்து கொண்டிருக்கு. இதை மையமிட்டு ஒரு வெகு மக்கள் பணியை தோழர் பேராசிரியர் சிவகுமார்கள் அவர்கள், கல்யாணி அவர்கள் உள்ளிட்ட மூத்த தோழர்கள் இதுல முன்னோடியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் இணைந்து ஒரு வலுவான, இதுவே ஒரு சமூக இயக்கமாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை முன்னெடுப்போம். அதற்கு இது ஒரு ஆயுதமாக, இந்த அறிக்கையை ஆயுதமாக மாற்றுவோம் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த மாதிரி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.